Hi friends, welcome to Agathiyan channel. இன்னைக்கு கொண்டக்கடலை தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொண்டக்கடலை தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து 1/2 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கேன். 1/2 டம்ளர் வெள்ளை கொண்டக்கடலை. இது வந்து வேக வச்ச கொண்டக்கடலை. ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு எலுமிச்சைப்பழம், 5 காஞ்ச மிளகாய், தேங்காய் பால் அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், நெய். ஒரு பேன்ல வந்து கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிறேன். நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இது நல்லா சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சதும் பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், பட்டைப்பூ இல்ல சேர்த்துக்கிறேன். வந்து நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன், 5 காஞ்ச மிளகாய். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சிவந்து வரட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்ப வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வந்து நறுக்கி வச்சிருக்க ஒரு தக்காளி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு கொண்டக்கடலை சேர்த்துக்கிறேன். இது வந்து வேக வச்ச கொண்டக்கடலை. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வந்து தேங்காய் பால் 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி வைப்போம், அந்த அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ 1/2 டம்ளர் அரிசிக்கு தேவையான அளவு தேங்காய் பால் சேர்த்தாச்சு. இது வந்து கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். தேங்காய் பால் கொதி வந்த அப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் கொதி வந்துருச்சு, இப்ப அரிசி சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன், ஒரு லெமன். கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்து மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வேகணும். தேங்காய் பால் சாதம் வந்து குக்கர்லயும் பண்ணலாம். குக்கர்ல பண்றதுனால வந்து தேங்காய் பால்ங்கிறதுனால அது சீக்கிரமா அடி பிடிக்கும். அதனால நான் இந்த மாதிரி பண்றேன். தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் அரிசி வேகணும். மூடி போட்டு வச்சிடறேன். கொண்டக்கடலை தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமா நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பால் சாதத்தில் வந்து இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் தாளித்து
செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். கொண்டக்கடலை தேங்காய் பால் சாதம் தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.